ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான அப்டேட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. வேறு லெவல் அப்டேட்டு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டேன் ப்ரோ உங்களுக்கு லீவா அப்படிங்க மணிக்கு கேட்டேன். நிறைய பேர் ஆமாம் ப்ரோ எனக்கு வந்து லீவ் தான் அப்படிங்க மணிக்கு சொன்னீங்க. நிறைய பேர் லீவ் அப்படின்னா ஏன் காலையில் வீடியோக்கு வந்து வியூஸ் போகல அப்படின்னு நான் தெரில அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு லீவ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பேன். நிறைய பேர் மறக்காம அந்த வீடியோ வந்து காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடும். அது வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய அப்டேட் இருக்குது. நியூ சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வரப்போது மக்களே. நியூவாக பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஸ்டோர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேட்டோட பார்த்தி அப்படின்னா சொல்ல போகிறேன். ஹேக்கர் ஸ்டோர் வரப்போது. அதில் ரெண்டு பண்டில் வேறு லெவல் பண்டில் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் பேசியிருந்த ரெண்டு பண்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும் போது. நியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த இலைப்பாஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ரூம் கார்டு, அதாவது எவ்வளோ வேணால் ரூம் கார்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வரப்போது. நியூவாக பார்த்தீங்கன்னா மெக்லோனோட கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிற மக்களே. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரியும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணி நான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி நான் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்களும் வந்து மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் கேம் ப்ளே தான். நம்ம இதில் வந்து டவுன்லோட் பண்ண எதுவும் பண்ணல. சூப்பரான ஒரு கேம் ப்ளே, அதுக்கு வந்து பிடிச்சிருந்தோம்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் போடுங்க, அதான் வந்து சப்போர்ட் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா நியூவாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வந்து வரப்போது மக்களே. இது நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோரில் வந்து ஐட்டம்ஸ், அதாவது நம்மளுக்கு பண்டலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டமாக வந்து ஏகப்பட்டனா ஆச்சு. நம்மளுக்கு ஸ்டோரை வந்து அப்டேட் பண்ணல. இன்னும் கிஃப்ட் ஸ்டோரில் வந்து நம்ம முன்னாடி வந்து அந்த ஏகே இருக்குல்ல, அந்த ட்ராகோ ஏகேயோட எவால்யூஷன் ஸ்டோர் மட்டும்தான் இருக்குது. இன்னும் M10 MP40 அதுக்கெல்லாம் எதுவுமே வரல. இப்போதைக்கு எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கனாலே சில சர்வருக்கு நான் சொல்கிற சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த சிக்ஸ் பேக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெறித்தனமான சிக்ஸ் பேக்கு, மேபி நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ அளவு தான் ஒர்த்து. ரிச்சி சிக்ஸ் பேக்லாம் வந்து அவ்வளோ அளவு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஓரளவு வந்து ஒரு ஓரளவு மீடியமான ஒரு சிக்ஸ் பேக், சூப்பரான சிக்ஸ் பேக். டேட்டூ கசகசம் ஒட்டி வச்சிருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன் மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் பேக், எத்தனை பேருக்கு இந்த ஒரு சிக்ஸ் பேக் பிடிச்சிருக்கு. பின்னாடிலாம் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேட்டூ கூட்டின மணிக்கு இருக்குது. பரவாயில்ல, ஜஸ்ட் அளவு பார்த்தி அப்படின்னா குத்தி வச்சிருக்கானுங்க. பின்னாடி வந்து ஓவராக வந்து பேய் மூஞ்சி மணிக்கு இருக்குது, பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் எனக்கு ஒரு மைனஸை தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிக்ஸ் பேக்கை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் பேக்கில், அதாவது நம்ம சிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறதே அந்த சிக்ஸ் பேக்கில் இருக்கிறத குத்துனா சூப்பராக இருந்திருக்கும். அதை தவிர்த்து எல்லாத்தையும் குத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சிக்ஸ் பேக் பண்டில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இது ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படிங்கிற கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஹேக்கர் ஸ்டோர் நம்மளுக்கு வந்து வரப்போது. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லா லீக்கராலும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் அந்த வீடியோ நான் சொல்ல அப்டேட்ஸ் நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் அப்படின்னா இந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோர் தான் ரெண்டு பண்டில் வந்து வரப்போது. நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி நம்ம வந்து பேசுகிற மணிக்கு ஒரு ரெண்டு பண்டில் வேறு ஒரு சர்வரில் வந்து ரிட்டன் ஆயிருக்கு, ஃபேடாவில் ரிட்டன் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மேபி நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா பழிச்சிருச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பண்டில் வரப்போது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பண்டிலும் தாறு மாறான ஒரு பண்டில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்னொரு காம்பினேஷனான ஒரு பண்டில் இந்த ரெண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பண்டில் இப்போதைக்கு அப்டேட் கிடையாது. இந்த ஒரு ரெண்டு பண்டில் எப்படி இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ரெண்டுமே சூப்பரான தரமான பண்டில். இதோட காம்பினேஷனான இன்னொரு ரெண்டு பண்டில்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடையாது. இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஹேக்கர் ஸ்டோர் ரிட்டர்ன் ஆக போது. நான் வீடியோ காமிக்கிறேன், வீடியோ பார்க்கும்போது முடி எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஃபேண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக வந்து ஐடியா கிடைக்கும் மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் நான் சொன்னால் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஃபிஸ்ட்டு மணிக்கு கையில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஃபிஸ்ட்டு கிடையாது. அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் மணிக்கு வச்சிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஃபேண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு எல்இடி லைட் தெரியாது. ஃபேண்ட் பண்ணி அந்த ஒரு எல்இடி லைட் மணிக்கு பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும். சூவாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அந்த முடியெலாம் சூப்பராக இருக்குது. அந்த நம்மளுக்கு வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க் மாற்ற மணிக்கு இருக்குது. அதோட இந்த ஒரு பண்டிலும் செம்மையாக இருக்கும். இந்த பண்டிலில் ரேரான ஒரு பண்டில் நிறைய படி இருக்காது. இந்த கொண்டை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஓரளவு சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பண்டில் பச்சை கலர் பிடிச்சிருக்கா, மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மஞ்சள் கலர் பண்டிலாம் வந்து ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம வெயிட் வந்து வெயிட் மிஷினில் பேலன்ஸ் பண்ணுற மணிக்கு ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு. ஆனால் அந்த பச்சை கலர் வந்து ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஃபேட வில்ல தான் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பண்டில் உங்களுக்கு எந்த பண்டில் பிடிச்சிருக்கு அப்படி இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த பண்டில் வந்து எடுக்கலாம், இது வந்து அப்படின்னா நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு மணிக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா ஹேக்கர் ஸ்டோ அப்படிங்கிறது கம்மியாக டைம் எடுக்கிறோம்ல, நான் இந்த பண்டில் எடுக்கலாம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நியூவாக பார்த்தி அப்படின்னா ஒரு எமௌண்ட் பார்த்தி அப்படின்னா வரப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் இலைப்பாஸில் இப்போதைக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு கேம் ப்ளே வந்து தாறு மாறாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. பிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஹெட் ஷாட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் ப்ளே எடுத்து போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எமௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஒரு எமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன், இந்த ஒரு எமௌண்ட் காமிக்கிறேன் மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட். இந்த ஒரு அமௌண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எதுவும் அந்த ரேப் மியூசிக்கெலாம் ஆடுற மணிக்கு அப்படியே வேறு லெவலில் ஆடுறான், டீசெண்டாக சூப்பராக ஆடுறான். இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரில் கிடையாது. இந்த ஒரு வெபிவிலையும் கிடையாது, டாப் அப் ரிவார்டு வேண்டாம் கிடையாது. அப்போ எதிராடா நான் என்ன இருக்கிறது பெண்டிங் என்ன இருக்குது, இலைப்பாஸில் தான். அக்டோபர் இலைப்பாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அமௌண்ட் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னும் எவ்வளோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க போது அப்படின்னு தெரிய ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், அந்த காலையில் போட்ட வீடியோ இந்த ஒரு இலைப்பாஸில் ரிவ்யூ தான்.
அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற ஒரு இலைப்பாசு, சூப்பரான இலைப்பாசு, செக் பண்ணி பாருங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் மக்களே, தாராளமாக செக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே மக்களே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நியூ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரூம் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒரு ஆட்டம் பண்ணலாம், ரெண்டு ஆட்டம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ரூம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டம் பண்ணலாம், இன்னொரு ரூம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆட்டம் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா பத்து ரூம் மேட்ச் வந்து விளாடலாம், இருபது ரூம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இருபது ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளாடலாம். ஒரு கார்டை வச்சு நம்ம வந்து பத்து இல்லை பத்து நூறு எவ்வளோ வேணால் விளாடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏகப்பட்ட மேட்ச் பார்த்தி அப்படின்னா அந்த ஒரு ரூம் கார்டு வச்சு விளாடலாம். அந்த ரூம் கார்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஹையாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. டைமண்ட், அதாவது டைமண்ட் தான் வந்து ரேட்டு பேச முடியாது, டைமண்ட் தான். என்ன ரூம் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் கார்டு, இன்ஃபினிட்டி ரூம் கார்டு அப்படிங்கிறது, அதாவது டைம் லிமிட்டட் ரூம் கார்டு அப்படிங்கிறது. டைம் லிமிட்டட் ரூம் கார்டுனா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைம் லிமிட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு எல்லாம் தருவானுங்க, ஒரு 24 hours அப்படி மணிக்கு தருவானுங்க. அதே மணிக்கு ஒரு ரூம் கார்டு வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தெரியும்ல, மேக்ஸ் 10th 11th 12th படிக்கிறவங்களுக்கு இன்ஃபினிட்டி சிம்பிள் தெரியும், சின்ன கிளாஸ் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் தெரியும். அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ரூம் கார்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ஆரம்ப ரூம் கார்டு மணிக்கு இருக்கும், அந்த இடத்துல மட்டும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுருப்பாங்க, இமேஜை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த இன்ஃபினிட்டி ரூம் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 24 hours பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபினிட்டி ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 24 hours மட்டும்தான் இந்த ஒரு இன்ஃபினிட்டி ரூம் கார்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 500 diamond அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கானுங்க, இமேஜை பார்த்துருப்பீங்க, 500 diamond வந்து மென்ஷன் பண்ணிக்கானுங்க. உண்மையில 500 diamondக்கு கண்டிப்பாக ஒருத்து ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபினிட்டி ரூம் கார்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்ஃபினிட்டி ரூம் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ ரூம் கார்டு வேணால் ஒரு நாளைக்கு அந்த 24 hours நமக்கு டைம் கொடுத்துருவானுங்க. அந்த 24 hours 24 hours டைமில் வந்து நம்ம எவ்வளோ ரூம் மேட்ச் வேணால் விளாண்டுக்கலாம், அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 100 200 உங்களால் முடிஞ்ச அளவு, நீங்கள் விளாட முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபினிட்டி ரூம் கார்டு வச்சு வெறித்தனமாக ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ரூம் கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது 500 diamondக்கு கண்டிப்பாக ஒருத்தா, என்னை பொறுத்தளவு சூப்பரான ஒரு ரூம் கார்டு கண்டிப்பாக ஒருத்து. ஒரு ரெட் ரூம் கார்டெலாம் சொன்னாங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோரில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ரூம் கார்டுக்கு இந்த ரூம் கார்டு எவ்வளோ மேலே சூப்பரான ரூம் கார்டு, 500 diamond இருந்துச்சு கண்டிப்பாக வாங்கி வெறித்தனமான யூடியூபர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா மேபி ஏதாவது நிறைய பேர் டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படின்னா இந்த ரூம் கார்டை பர்ச்சேஸ் பண்ணி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி நம்ம ஒரு 5 rooms வாங்கணும் அப்படின்னா நமக்கு 500 diamond வேணும். அதே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விளாட்றதுக்கான ரூம் கார்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா வெறும் 500 diamond தானே, வேறு லெவலில் இருக்குங்களா? எவ்வளோ ரூம் மேட்ச் வேணால் விளாடலாம், எவ்வளோ டோர்னமெண்ட் வேணால் நடத்தலாம், செமன ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த ரூம் கார்டு வந்து அப்படின்னா வெறித்தனமாக பண்ண போது. மக்களே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்திருக்க அந்த மெக்லோரன் காரை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஸ்பின் பண்ணி எடுத்தும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா அந்த கார் ஸ்கின் பற்றி நம்ம 2 hours முடிய சொல்லியாச்சு வரப்போது அப்படிங்கிற மணிக்கு அது மணிக்கு வந்துருச்சு. இப்போ அந்த 2 cars skin என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 cars skin தயவுசெய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த மெக்லோரனில் இருக்க 4 cars skinலேருந்து ஒன்று தரப்போறானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார் ஸ்கின், இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பவர் இருந்தாலும் சூப்பர் பவர், வேறு லெவல் கலர் நல்லா சூஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு இப்போ வந்திருக்க கலரோட சூப்பரான கலர் டாப் அப் இருக்கிறதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராயலில் வந்ததோட ஒரு சூப்பரான கலர் நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க, நல்லதாக போச்சு. மொக்க கலரை தள்ளி விடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதோட பவரை கடை காமிக்கிறேன், செம்மையான ஒரு பவர் தான் இதான் மக்கள். இந்த ஒரு கார் ஸ்கீம் நமக்கு ஃப்ரீயாக தரப்படுறாங்களே, சிங்கிள் டாப் ஸ்பீட் வச்சிருக்கானுங்க, சூப்பரான ஒரு பவர் தான், ஒரு சிங்கிள் பவர் இருந்தால் நல்ல ஒரு பவர். மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரிடக்ஷன் வச்சிருக்காங்க, அதாவது நம்மளுக்கு வந்து காரை வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா அதை சுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாராவது சுட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக இங்கிதாகும். அப்போ வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும்போது காரை வந்துட்டு நம்ம ஏதோ கார் மேலே சுட்டோம் அப்படின்னா ஒரு 50 டேமேஜ் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரிடக்ஷன் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 60 damage அப்படின்னு அது ஒரு மைனஸ் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. அதெல்லாம் அது காரை சரியில் ஓட்டி போயிடலாம், ஸ்போர்ட்ஸ் கார் நான் வேகமாக போகும்ல, செம்மையான ஒரு பவர். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தயவுசெய்து இந்த ஒரு 2 cars skin இன்றைக்கி வந்திருக்கு, ஆல்ரெடி நம்மளுக்கு டாப் அப் பீரியட் வந்திருக்கு, அதை ரெண்டு எடுத்துடாதீங்க, 3 cars எடுத்துடாதீங்க. ஒரு நல்ல ஒரு கார் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. அதை தவிர்த்து எதுக்கு நம்மளுக்கு இந்த மணிக்கு ஒரு காசு கொடுத்து டைமண்ட் கொடுத்து எடுக்க மணிக்கு ஒரு கார் எடுக்கணும்? வேஸ்ட் தானே. அதனால் இதை வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன அப்டேட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மணிக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பெல் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ இன் தி வீடியோ.